வணக்கம். கிளி ஸ்கந்தபுரம் இலக்கண்டு அத்தாக்கா பாடசாலையின் பேரன் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நான் கதைக்கிறேன். எங்களிடத்துல இருக்கிறதான பாடசாலை 1965 ஆம் ஆண்டு தொடங்கினது. இந்த பாடசாலையில் 65 ஆம் ஆண்டு தொடக்கம் 120 அடி நீளம் கொண்ட ஒரு கட்டிடம் தான் இருந்தது. பிறகு 2 வருஷத்துக்கு முதல் கட்டிடங்கள் வந்து அதுக்கப்புறம் கட்டிட பிரச்சனை முடிவடைந்து கொண்டு போயிட்டது. 1 தொடக்கம் 5 வரைக்கும் தான் வகுப்பும் இருந்தது. பிறகு தரமாக 9 உயர்த்தப்பட்டு அப்புறம் ஓயல் வரையும் உயர்த்தப்பட்டு முதல் முதலாக ஓயல் எழுதின பிள்ளைகளெல்லாம் கூடிய அளவு 91 மாணவர்களில் 19 பேர் பாஸ் பண்ணி படித்தவையல். இப்போ திரும்ப தொடர்ந்து பிரச்சனை என்ன இருக்குன்னு சொன்னால் ஆசிரியர் பிரச்சனை. அந்தந்த பாடத்துக்குரிய ஆசிரியர் இல்லை, டான்ஸ் பாடத்துக்குரிய ஆசிரியர் இல்லை, மியூசிக் இல்லை, மற்ற புவியியல் இல்லை, செயல்முறை இல்லை, இப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது இங்கே போர்றாக்கள் தொடர்ந்து இருக்கிறோம் இல்லை, அவையே போய்கொண்டிருக்கணும். சில நேரம் அவையில் இன்னத்துக்கு போயினோம்னு தெரியல, விருப்பம் இல்லாமல் போயினோமா அல்ல யாரும் ஒரு தலையிட்டால போயினுமோ எங்களுக்கு அது தெரியல. ரெண்டாவது குடிநீர் பிரச்சனை, பிஹெச் வந்து தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியும் இந்த தண்ணியை எங்களை பிள்ளைகள் குடிக்கணும், வீட்டிலேருந்து கொண்டு வர தண்ணி முடிய இந்த தண்ணியை தான் குடிக்கணும். மலசலக்கூடம் போகாமல் பாத்ரூமையும் வீட்டை போய் தான் பாத்ரூம் இருக்கிற கட்டம் அளவு பிள்ளைகள் தாங்கி கொண்டிருந்து வீட்டை போய் இருக்கணும். இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் பெரிய பிள்ளைகள் படிக்கிறார்கள், பொம்பளை பிள்ளைகள், அவையில் எல்லாம் பாதிக்கப்படணும் இந்த பள்ளிக்கூடத்தில் மலசலக்கூடம் பிரச்சனையால். ரெண்டாவது வார ஆசிரியருக்கும் மலசலக்கூட பிரச்சனை இருக்குது. அதால் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த பாடசாலையில், இதெல்லாம் நீக்கி தருவோம்னு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு முன் வச்சு செய்திருக்கிறோம். இதுக்குரிய தீர்வு இன்றைக்கு சார் வந்து எங்களுக்கு தரும் வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் முடிக்காமல் இருப்போம்னு சொல்லி நாங்கள் நன்றி நான் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வணக்கம். நாங்கள் இலக்கம் 2 பாடசாலை சார்பில் கதைக்கிறேன். எங்களோட பாடசாலையில் பிள்ளைகள் தரம் 1லேருந்து 11 வரையும் பாடசாலை வகுப்பு இருக்குது. ஆனால் ஆசிரியர்களே பாடத்துக்கு இல்லை. ஓயில் எழுத போயினும் அதில் என்னதான் எழுதுவினோம் எங்களுக்கே தெரியாத ஒரு சந்தேகம். எல்லாருக்கும் டியூஷனுக்கு விடக்கூடிய வசதியும் எல்லா பெற்றோர்கிட்டையும் இல்லை. அதால் வார ஆசிரியருடைய 2 மாதம்தான் தங்கிவினோம். அவர்கள் தங்கட வாழ்லையே பாடசாலை பிடிக்கவில்லையோ என்னமோ அவர்கள் தங்கட வாழ்லையே போயிடுவார்கள். ஆனால் பிள்ளைகள் வந்து நிரந்தரமாகவே இங்கே இருக்கிறார்கள். அதுகளை போடுற ஆசிரியரை இப்போ போட்டு தாரோட அதிபர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அவள் தன் காலம் வரையும் இருந்துட்டு அவள் போயிடுவா. அதுக்கப்புறம் ஆசிரியர் வீட்டை போய் நாங்கள் அதிபர்கிட்ட கேட்கல, எங்களுக்கு ஆசிரியர் தாங்கோன்னு சொல்லி. அதால் எங்களுக்கு நிரந்தர ஆசிரியர் நிறவணும். அதோட இந்த பாடசாலை குடிநீர் பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனை. நாங்கள் பிஹெச்ஏ வந்து இந்த தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியும் இதுவரையும் அந்த தண்ணிக்கு எந்த முடியுமே எடுக்கல. அந்த தண்ணியை தான் அந்த பிள்ளைகள் குடிச்சு கொண்டிருக்கணும். ஒரு தண்ணி டேங்க் அடிச்சு கொண்டு வந்து தண்ணியை கொடுப்போமோ இல்லை ஒரு மழை நீர் தாங்கி கட்டியிருக்கணும். அதுக்குள்ள 2-3 தடவைக்கு மேலே குரங்குகள் விழுந்துட்டது. சனி நேரில் குரங்கு விழுந்திடும், பிள்ளைகள் அதை பார்க்க மாட்டோம். திங்கள் செவ்வாயில் தண்ணியை குடிச்சிருவினோம். அதப்புறம் தண்ணி மணக்கு தண்டு ஏறி பார்த்தா அதுக்குள்ள குரங்கு புழுவாத்தான் கிடக்கும். அதை அந்த பெற்றோர் துப்புரம் செய்தோன்னா அந்த டேங்கில் திரும்ப தண்ணியாக பாவிக்கணும். அதால் பிள்ளைகளுக்கு நோய் தான் வருகுது. அது மட்டும் இல்லை, கிரவுண்ட்ஸில் விளையாடுறது கிரவுண்ட்ஸில் போதிய விளையாட்டு ஆசிரியர் இல்லை. அதனால் கிரவுண்ட்ஸ் துப்பராத்த முடியாது இல்லாமல் விளையாட்டு போட்டிக்கு துப்பராத்தலாம் அடுத்த வருஷம் விளையாட்டு போட்டிக்கு தான் கிரவுண்ட்ஸை துப்பராத்தினோம். பாடசாலையில் கதிரைகள் இல்லை. பிள்ளைகள் 11 ஆம் ஆண்டு பிள்ளையும் முன்பள்ளி கதிரையில் தான் குந்திக்கிட்டு இருக்குது. அந்த சின்ன பெரிய பிள்ளை காலம் படித்து சின்ன கதை இருக்கலாம் பெரிய பிரச்சனைப்படுது. அதனால் எங்களுக்கு இதெல்லாம் தீர்வு கிடைக்க மாட்டோம். நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். இதுக்கு